ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் கிம்கிட் கூட ரைட்டிங்கில் வந்த போங்சன். நம்ம சேனலில் கொரியன் மூவி போட்டு பல மாதம் ஆச்சு. ஏன்னா எப்போ கிம்கிட் கூட ஃபிலிமோகிராஃபி முடித்தோமோ அப்போ வந்து கொரியன் மூவி ஒன்று கூட போடவே இல்லை. சின்ன காட்டி கொரியன் மூவி போடுவோம் தான் அவர் ரைட்டிங்கில் அந்த மூவி போட போகிறோம். நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஒரு மிகப்பெரிய எதிர் நாடுகள். ஒரு காலத்து இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றா இருந்து இப்போ எதிர் நாடுகளாக மாறிடுச்சு. அதே மாதிரி சவுத் கொரியா நார்த் கொரியா ஒன்றா இருந்து இப்போ மிகப்பெரிய எதிர் நாடுகளாக இருக்குது. இதில் இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் கடத்தல் தொழில் பண்ணுறவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு நாள் நார்த் கொரியாவிலேருந்து ஒரு பொண்ணை சவுத் கொரியாவுக்கு கொண்டு போகணும். அப்படி அந்த பொண்ணை கொண்டு போகிற வழியில் அவங்க ரெண்டுத்துக்கு என்னதாச்சு, நம்ம ஹீரோ எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணா, இதை சொல்கிற வேற லெவல் படம் தான் இந்த போங்சன். சரி இப்போ வாங்க போங்சங்கிற இந்த கொரியன் மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு தாத்தா காமிக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு சாகர நிலமில் இருக்கார். அவர் மாதிரி கேமரா காமிக்கிறப்ப இதில் பேசுகிற என் பொருளைக்கு தெரியுமா, அப்போ நான் பேசுகிறேன்னு அவர் தேமே தேமே அழுதுட்டுருக்காரு. ஆக்சுவலாக கொரியா ஒன்றா இருந்திருக்கும்ல, அப்புறம் என்னடா பிரிக்கிறப்ப இவ்வளோ ஒரு மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவர் கடைசி அவர் மனைவியை பார்த்து ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. இந்நேரம் பையன் பெரிய பையன் வளர்ந்து அவங்களுக்கு பயம் மறந்துருக்கும். பட் இவரால் நார்த் கொரியாவுக்கு போய் அவர் மனைவி பார்த்துருக்க முடியாது. இப்போ கேமராவில் பேசி என்னை மன்னிச்சிருமா, அந்த பார்ட்டிஷனில் உன்னோட பிரிஞ்சு போயிடக்கூடாது, என்னென்னு எப்படி இருப்பேன்னு தெரியல, நான் ஒவ்வொரு நாளும் நீ உயிரோடு நினச்சிட்டு இருக்கேன், இந்த வீடியோ பார்க்குற நீ கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பேன், என்னை மன்னிச்சுமான்னு சொல்லிட்டு அவர் தேவையும் அழுதுட்டுருக்காரு. இதில் ஒரு பாட்டி அவங்க வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேசர் கொண்டு வரது யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஏன்னா நார்த் கொரியாவில் பொதுமக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான பேனு, அதனால் நம்ம ஹீரோ தான் இந்த கேசரில் மாற்றி கொண்டு வருவான். ஒரு பொருள் நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு மாற்றி கொண்டு போவான். இந்த மாதிரி வேலை பார்க்குறது நம்ம ஹீரோ. இப்போ அந்த பாட்டிட்டு இந்த வீடியோ போட்டு காமிக்கிறப்ப அவங்க தேவையும் அழுதுட்டுருக்காங்க. அப்புறம் அந்த பாட்டியோட பையனும், அம்மா இந்த வீடியோ பேசு, இது நாளைக்கு அப்பாட போய் சேர்ந்துடும், பேசு சொல்கிறப்ப அவங்களும் அழுதுகிட்டே பேசியிருக்காங்க. அண்ட் அது போக அவங்க தாத்தா அவங்க பேரனை பார்த்ததே இல்லை. அதனால் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையனை கொடுத்து, இந்த நீ போகிறப்ப இந்த பையனை கூட்டிப்போ, இவனை பார்த்தோமோ அவங்க தாத்தா கிட்ட சேர்த்துன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த பையனை சைக்கிள் வச்சு கூட்டி போயிட்டுருக்கான். அண்ட் அதே நேரத்தில் ஒரு பழங்கால பொருளை எழுந்துட்டுருக்கான். அந்த ஊரில் இருக்க ஒரு பழங்காலத்து சாமி சிலை போல். ஸோ நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு அந்த எல்லையை தாண்டி போகலாம் பார்த்துட்ருக்கான். பட் இங்கே தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே அந்த எல்லையில் வடகொரிய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு மீட்டர் இருக்கும். மனிதனோட உடல்நிலை வெப்பத்தை வச்சு அந்த இடத்துல கலர் கலர் செஞ்சுட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி மீட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை மெதுவாக கூட்டி போயிட்டுருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு ஆற்றுல சில சகதியெல்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த பையன் உடம்புல தேய்ச்சிடறான். ஏன்னா அப்போ தான் அந்த வீட்டில் அவன் நடந்து போகிறது தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ சேஃபாக அந்த பையனை கூட்டி போகிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கரண்ட் கம்பி இருக்கும். இவங்ககிட்ட ஒரு மிஷின் எடுத்து அந்த கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த பையனை கிராஸ் பண்ணி இவன் பாட்டு ஒவ்வொருதான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கான். கடைசியாக ஒரு பெரிய வேலி இருக்கும். அந்த பையனை உப்பு மூடு ஏற்றிட்டு வடிவில் கம்பு பிடிச்சி எடுத்து ஆண்டுவார். அந்த மாதிரி கம்பு வச்சு நம்ம ஹீரோ அதே கிராஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு நிறைய கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் ட்ரைனிங் எடுத்து அவனுக்கு நல்லா பழக்கம் இருக்கும். ஸோ ஒரு வழி எப்படியோ அவர் சவுத் கொரியா வந்துட்டான். அந்த பழங்கால சிலையை கடத்திருப்பாள், அது யார்கிட்ட கொடுக்கணுமோ அது திட்டு பசங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு, டேய் பரவாயில்லையடா, நார்த் கொரியாலேருந்து ஒரு பொருள் இங்கே வந்திருக்கு, நீ சம்மான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ யார்ட்டையும் பேச மாட்டான், அவனை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அவன் பாட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அங்கேருந்து பலன் பார்க்குறப்ப, ஏய் பேசுறது காதே இருக்கலையா, ஃபோன் நம்பர் கூறான்னு நம்ம ஹீரோவனை கை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ சாம கடுப்பாகி அவனை போட்டு அடியை நடிச்சிடான். ஸோ சிலை கிடச்சது போகுதுன்னு சொல்லிட்டு அந்த திருடங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையனை கூப்பிட்டு அந்த தாத்தா இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறான். அந்த தாத்தா அந்த பேரனை பார்த்தோன்னே அவர் மனசில் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவர் பொண்ணட்டையை பார்த்து 14 வருஷம் இருக்கும். இந்த பேரனை பார்க்குறமேன்னு அவர் கட்டிப்பிடிச்சி அழுதுட்டுருக்காரு. ஸோ இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி வருது. இங்கே டைட்டில் போகிறாங்க போங்சோன். இதுக்கப்புறம் அப்படியே அந்த சிலையை வாங்கின திருடையும் காமிக்கிறாங்க. அவங்க சிலையை கொண்டு போகிறப்ப சில போலீஸை சுற்றி வச்சுறாங்க. டே நீங்கள் திருட்டு பசங்க தானே, வாங்கணும்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க சிலையும் பார்க்குறாங்க. டேய் சிலை வேற லெவலில் இருக்கடா, இது அந்த ஒரிஜினல் சிலையோட டூப்ளிகேட்டா, வேற லெவலில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப என்னது டூப்ளிகேட்டா சார், இதான் சார் ஒரிஜினல் சிலையே, நாங்கள் நார்த் கொரியாலேருந்து கிடச்சிக்கோன்னு சொல்கிறப்ப டேய் காமெடி போடாதீங்கடா, அவன் நார்த் கொரியாவில் போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கான், இல்லை அங்கேருந்து நீங்கள் சிலையை கட்டுறீங்களா, காமெடி பழகி சொல்கிறப்ப இல்லை சார் உண்மையாகவே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்கான், அவனை வச்சு தான் கடத்தன்னு சொல்கிறப்ப இவங்க மறந்து போயிடுறாங்க. அப்படியா, அவன் பேரில் நான் கேட்குறப்ப அவன் பேரில் எங்களுக்கு தெரியாது சார், ஆனால் ஒரு சிகரெட் பிடிப்பான், அந்த சிகரெட்டோட பேர் போங்சன். ஸோ நாங்களும் சும்மா அவனை போங்சன்னு கூடுவோம். இதை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்கிறப்ப இதை போலீஸை ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இப்போடைய கட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய அதிகாரி கமிக்கிறாங்க. இவர் யாரும் ஒரு வடகொரியா சேர்ந்தவர் தான். பட் இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சவுத் கொரியாவில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார், அவள் இப்போ நார்த் கொரியாவில் இருக்கா. இப்போ ஒரு போலீஸ் அவர் பக்கத்தில் வந்து, சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்கான்,
நார்த் கொரியாலேருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சவுத் கொரியா கொண்டு வருவானா, உங்கள் லவ்வர் அங்கே தானே இருக்கா, வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கேட்குறப்ப அந்த ஆள் சரின்னு சொல்கிறான். இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ எப்பவுமே அந்த எல்லைக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அந்த இடத்துல மக்கள் நிறைய எழுதி போட்டிருப்பாங்க, அதாவது கந்தசாமி படத்துடைய ஆழமத்தில் எழுதி போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஆசையில் எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்குவான், அதுக்காக வீட்டுக்கு வந்து அந்த ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துட்ருப்பான். அப்போ பார்த்த ஒரு பேப்பரில் இந்த மாதிரி லவர் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை யாராவது கூட்டி வரணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு எழுதி வச்சுருக்கான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறான். வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி கமிச்சது பணக்கார அதிகாரி தான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த வேலையை செய்யலான்னு போயிட்டுருக்கான். இப்போ அந்த இடத்துல ரெண்டு போலீஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து என்னையா அந்த பொண்ணை கூட்டி வந்துருவியா, எவ்வளோ நேரம் ஆன் கேட்குறப்ப நம்ம ஹீரோ மூணு மணி நேரம் ஆகும் சொல்கிறான். இதை பார்க்க அந்த போலீஸை நம்பவே முடியல, மூணு மணி நேரமா சரி பார்த்துக்கலாம் சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வேகமாக எல்லை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த போலீஸ் அந்த பணக்கார கால் பண்ணுறாங்க, சார் நாங்கள் அந்த ஆளை பார்த்துட்டோம், இன்னும் மூணு மணி நேரத்தில் உங்கள் லவர் இங்கே வந்துடுவானா, ஓகேவான்னு கேட்குறப்ப அந்த ஆளை நம்பவே முடியல, டேய் நைட் நேரத்துக்கு கவனி பண்ணாதீங்கடா, மூணு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போகிறதே பெரிய விஷயம், எப்போ அங்கேருந்து கூட்டிடுவான்னு சொல்கிறப்ப என்னன்னு தெரில சார், வெயிட் பண்ணி பார்ப்போன்னு கால் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வேளை நாக்குரி வந்துடுறான். அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்கிற வீட்டுக்கு போகிறான். அந்த பொண்ணு செம்மையாக குரட்டோடு தூங்கிட்டு இருக்கு. அப்போ பக்கத்து டேபிளையே ஒரு புத்த சொல்ல இருக்கும். நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். தென் அந்த பொண்ணு கண்ணு முடிச்சு பார்த்துருது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மறந்து போயிருது. டே யாரா நீ, தீட்டு போயிடலாம் என்ன உருவா உரம் கத்துறப்ப நம்ம ஹீரோ வாய முடிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கேருந்து வரப்ப அந்த ஆளுக்கிட்ட லெட்டர் எழுந்திருப்பான். அந்த பொண்ணுகிட்ட காமிக்கிறப்ப அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கு. ஓ நீ என்னை சவுத் கொரியா கூட்டி போகிறியா, ஆமாம் எப்படி கூட்டி போவ, நீ சீக்ரெட் ஏஜென்ட்டா இல்லை ஸ்பையா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போகணுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை மெதுவாக கூட்டி போயிட்டுருக்கான். பட் அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் தோணத்தோன்னு பேசிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வாயத்தோந்து ஒரு வாரத்து கூட பேச மாட்டான். மெதுவாக சைக்கிளை கூட்டி போய் ஒரு வேளை இந்த எல்லையை வந்துடுது. முதல்ல அங்கே இருக்கிற கரண்ட் கம்பி தாண்டி போகணும். அந்த கம்பியை தாண்டி போக சொல்கிறப்ப இந்த பொண்ணு பயப்படுறா. ஏ இது கரண்ட் கம்பிப்பா, எப்படி போகணும்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ கை வச்சு காமிக்கிறான். ஓ கரண்ட் வராதா, சரி நான் போகிறேன்னு உள்ளே போயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ தின்ன பொண்ணு நிப்பாட்டி அங்கே பாரு, ஒரு நாள் நிற்கிறான்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கோவம் தான் வருது. ஏய் ஒரு பொண்ணு நடந்துக்குன்னு தெரியாதா, எனக்கு எப்படி பொண்ணு நடக்கலாவே தெரியும், நான் பாட்டு நடந்து போகிறேன்னு இவ பாட்டு வேகமாக போயிட்டுருக்கா. பார்த்த அந்த இடத்துல ஒரு கம்மி மாதிரி வச்சுருப்பாங்க போல், அதில் தெரியாதனால மிதிச்சனால அலர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி வேக வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ தெரியாதனமா ஒரு கண்ணடியில் காலை வச்சிட்றான். பட் எப்படி அங்கே தப்பிச்சு நம்ம ஹீரோ காலை பலமாடி போட்டிருக்கோம், அப்படியே அந்த பொண்ணை காப்பாற்றின போதுன்னு வேகமாக போயிட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணு அந்த பக்கமாக ஒரு ஆறுக்கிற தெரியாமல் தெரியாத அந்த ஆற்றுல குச்சிட்றா. இதனால் மூச்சு முட்டி அந்த ஆற்றுக்குள்ள முழுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்படி உள்ளே போந்து அந்த பொண்ணை காப்பாற்றலாம் பார்த்துட்ருக்கான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு மூச்சு போச்சு இல்லை, வேறு வழி இல்லாமல் வாய் வச்சு ஊதி அந்த பொண்ணை ஒருவளையே காப்பாற்றுறான். இப்போ தான் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவாக நம்பிக்கை வருது. சரி எப்படி கிராஸ் பண்ணுற கேட்குறப்ப வேற என்ன, உன் ட்ரெஸ்ஸு கழட்டுன்னு சொல்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேறு வழி இல்லை ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அந்த பொண்ணு உடம்புல சேர்த்து பூச்சி விட்டுறான். இதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி போடுறாங்க. கடைசியாக இருக்கிறது அந்த பெரிய வழி மட்டும்தான். முதல்லையாவது இருந்த ஒரு குட்டி பையன், ஆனால் தோல் பிள்ளை தூக்கிட்டு ஈஸியாக கம்போஸ்ட் போயிருக்க முடியும். பட் இப்போ இருக்கிறது பெரிய பொண்ணு, அவள் செம்ம வெயிட்டாக இருக்கா, என்ன பண்ண தெரியாமல் நம்ம ஹீரோ அவன் மட்டும் ஒரு கம்பத்தாட்டி அங்கே போயிடுறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு கொண்டுமே புரியல. ஹே நீ அந்த பக்கம் போயிட்டியே, நான் என்ன பண்ண கேட்குறப்ப நானும் வந்திருந்து பார்த்துருக்கே தோணத்தான் பேசிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் அங்கேயே சரிப்பட்டு வரும், நீ அங்கேயே கடந்து சாகுன்னு அந்த இடத்த அலர மணிக்கு ஒரு பட்டன் இருக்கும், நம்ம ஹீரோ அடிச்சுட்டு போயிடுறான். இந்த பொண்ணு மறந்து போயிடுது. டேய் என்னை தனியாக விட்டு போயிடாதரா, ப்ளீஸ் அதை காப்பாற்று காப்பாற்று கத்துறப்ப அந்த ராணுவ வீரில் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நான் பாட்டு செவன் நைன் வீட்டில் தானே படுத்துக்கிட்டு இருந்தேன், என்னை கூட்டி இருந்து இப்படி மாட்டு விட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்துட்டு போயிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோ உள்ளே போந்து அந்த ஆட்களை அடிச்சுட்டு இந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டி போகிறான். அந்த பொண்ணு செம்மக்கோ வருது, நம்ம ஹீரோ கலந்து சப்பு நினைஞ்சு விட்டுருந்தா எனக்கு கொண்டிருப்பாங்க, சரி என் மேலே தப்பு இருக்குது, நான் இதுக்கு துணத்தெல்லாம் பேச மாட்டேன், வா போகலான்னு சொல்கிறப்ப இல்லை டைம் நிறையவே இருக்குது, நான் இப்போ ஸ்மோக் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோ எப்போ சிகரெட் குடிச்சிருப்பால அதை ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த அட்டையை பார்க்குறா, அது ஒரு நார்த் கொரியா கம்பெனி சிகரெட்டு, ஸோ எதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் அதை மறைச்சி வச்சுக்கிறா. இப்போ இந்த பக்கம் கட் பண்ணால் அந்த ரெண்டு போலீஸ் காமிக்கிறாங்க. யோ அவனா மூணு மணி நேரத்தில் வரேன்னு சொல்லியிருந்தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்குது, வந்துடுவானே கேட்குறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ வரான். பட் நம்ம ஹீரோட பெருசாக கண்டுக்காமல் என்னையா மூணு மணி நேரத்தில் வரதான் சொன்னியே, லேட்டாச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வாட்சை காட்டுறான். பார்த்தா மூணு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியே கூட்டி வந்திருப்பான். ஸோ இவங்களும் ஹீரோ வேறு லெவல் பிளான் போட வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டி போன பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், இந்த வேலை ரொம்ப டேஞ்சரஸான வேலை, இந்த வேலையை விட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டான், அவன் பாட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கான்.
இதுக்கடுத்து ஒரு ஆள் மட்டும் அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான், இன்னொரு ஆள் கூட நம்ம ஈர காசு கேட்குறப்ப அவன் கண்ணை கட்டி மாட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா போலீஸ் கட்டியும் காசு கேட்பியா, நீ பண்ணது ஒரு இல்லீகல்ரா, வாடன அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட கை காலில் கட்டி போட்டுறாங்க. நம்ம ஈர செம கடுப்பாது, ஏண்டா கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தால் காசு கூட தராமல் இருக்கீங்களே, என்ன பண்ணுற மாதிரினே இவன் அந்த போலீஸை போட்டு அடியே நடிக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற ஹேண்ட்கஃப் எடுத்து அவனே வண்டியில் கட்டி போட்டு போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வேலை இந்த பணக்காரோட வீட்டுக்கு வந்துட்டா, அந்த பணக்கார அந்த பொண்ணை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாகிறான். அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் இவ்வளோ நினச்சி எவ்வளோ வத்தப்பட்டு தெரியுமா, ஒரு வழியே நீ எனக்கு கிடச்சிட்டேன்னு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, பட் இந்த பொண்ணு மனசில் நம்ம ஹீரோட ஞாபகம் எழுதிட்டுருக்கு. என்ன தான் இருந்தாலும் இவளுக்கு அந்த பணக்காரனுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது, பட் நம்ம ஹீரோ பார்க்குறப்ப இவளுக்கு ஒரு கஷ்டம் வருது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா. இதுக்கப்புறம் இந்த பணக்கார உள்ள கூட்டிப்பே வா, உனக்கு நான் ட்ரெஸ்லாம் ஆயிருந்திருக்கேன்னு நிறைய காசும் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அண்ட் அந்த பொண்ணுக்கு நிறைய நெக்லஸ்லாம் இங்கே கொடுத்துட்ருக்கான். இந்த பொண்ணு அது பொழுது தான் இருக்குது, பட் அந்த பொண்ணு முகத்தில் எந்த ஒரு ஹாப்பி இல்லவே இல்லை. அப்போ பல துணியில் எட்டு போகிறப்ப அவள் பாக்கெட் கையை விட்டு ஒன்னே ஒன்று எடுக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோக்கிட்டேருந்து சிகரெட் அட்டையை எடுத்துருப்போல, அந்த அட்டையை திரும்பவும் இவள் பாக்கெட்டில் வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பணக்கார அந்த பொண்ணை பார்த்து, சரி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, வெளியே எங்கேயாவது போவேன்னு கார்லேருந்து அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ யாரோ ஒருத்தர் டிரைவர் அடிச்சுட்டு அவன் காருக்குள்ளே ஏறுறான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவன் பாட்டு கார் எடுத்து ஓட்டு கேட்குறப்ப, டேய் யாரா நீ, எதுக்குடா என் டிரைவர் அடிச்சு போட்டு நீ கார் எடுத்து போகிறேன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, இவர் தான் எத்தனை நாட்கள்லேருந்து கூட்டியிருந்தாரு, இவர் தான் நான் காப்பாற்றான்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா இருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. டேய் முட்டா பசங்களா, அவன் பொண்ணை வேலைக்கு நான் காசு கொடுத்துல, அந்த காசு நீங்கள் அவன்கிட்ட கொடுக்குறியா, இப்போ பாருங்கள் அவன் என்னையே அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டுருக்கான், நீங்கள் என்ன பண்ணனு தெரியாது, அந்த கொடுத்த காசை திருப்பி உங்கள்ட கொடுக்கணும், என் ஃபோனோட ஐடி தெரியும்ல, அதை ட்ரேஸ் பண்ணி என் லொக்கேஷனுக்கு வான்னு சொல்கிறப்ப நம்ம ஏற கடுப்பாது. அந்த ஃபோனை பிடுங்கி ரோட்டை தூக்கி போட்டுறான். அந்த போலீஸ் வழியாக இருந்து சாசன் கத்துறான், பட் எதுவும் கேட்க முடியுது. இப்போ இவங்க பாட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அந்த பணக்கார சுகமா இல்லாமல் அந்த பொண்ணை அங்கிட்டு இங்கிட்டு தடவிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு அதை பார்க்க கூச்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் உயிரை பார்த்து, சரிப்பா காலையில் சாப்பிடல, ஏதோ ஒரு ஹோட்டல் நிப்பாட்டு சொல்கிறப்ப நம்ம ஏற ஹோட்டல் நிப்பாட்டுறான். ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பட் நம்ம எதுவுமே சாப்பிடாம அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அந்த பணக்கார நம்ம ஈரோ பார்த்து, தம்பி நீயே சாப்பிடுப்பா, இல்லைன்னா இங்கேருந்து போ, இப்படி நாங்கள் சாப்பிட்றத பார்த்துருந்தா எங்களுக்கு வயிறு வலிக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு காருக்குள்ள உட்காருது. ரெண்டு பேர் காருக்குள்ள உட்காந்து ஒருத்தரோட பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே இருந்து அந்த பணக்காரன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பாது, நம்ம கஷ்டப்பட்டு இந்த பொண்ணையை கூட்டி வந்தால் இவங்க ரெண்டு பேர் கார் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என்னன்னு கேட்போன்னு இவன் அந்த காரில் உட்காடுறான். பேபி எதுக்கு நான் காரில் வரோம், நீ காரில் உட்காந்துட்ருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், தம்பி வண்டி எடுப்பா, இன்னைக்கு உனக்கு காசு தரும்ல, அதோடு சேர்த்து நீ டிரைவருக்கான காசு தரேன், வண்டி எடுத்து சொல்கிறப்ப நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் இடத்துல கார் நிப்பாட்டி இந்த பணக்காரன் இந்த பொண்ணு ஒன்றா வந்துருக்காங்க. நம்ம மீற வழி நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு கேமரா இருக்கும், அதை எடுத்து வானத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜன்னல் வழி நம்ம ஹீரோ வெட்டி பார்த்துட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இதுக்கடுத்து இவங்க காரில் அப்புறம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பணக்காரனுக்கு எதோ ஒன்று தட்டிக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா அந்த சிகரெட் எடுத்து வச்சுருப்பால, அதை இவன் பார்க்குறான். ஆக்சுவலாக சிகரெட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறது, இது எப்படி இவங்கள்ட்ட வந்துச்சுன்னு இவனுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. பட் எதுவும் பெருசாக கேட்காம அவன் பாட்டு காரில் போயிட்டே இருக்கா. பட் வந்தாலேருந்து பொண்ணு இவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட்டை பேசவே இல்லை. ஏய் சொல்லு என்னாச்சு, நானும் வந்தாலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லையே, உனக்கு ப்ராப்ளமானு கேட்குறப்ப அப்பயும் அந்த பொண்ணு எதுவும் சொல்லாமல் இருக்கா, சரி ஏதாவது நார்மலாகவாது பேச ட்ரை பண்ணணும்னு. ஆமாம் நேற்று நைட்டு அங்கே தப்பிச்சிருந்து இல்லை, அது எப்படி இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக கேட்குறப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பாட்டு வேகம் ஓடிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஆற்றுல விழுந்துட்டேன், அப்புறம் அன்கான்சியஸ் ஆகிட்டேன், எப்படி அங்கே தப்பிச்சுன்னு தெரிலன்னு சொல்கிறப்ப எப்படி தப்பிச்சுன்னு தெரிலையா, யார் இவன் தான் காப்பாற்றானா, அன்கான்சியஸ் ஆகிட்டுன்னா எப்படி உனக்கு நல்லா வந்திருக்கும், இவன் வாயோட வாயை வச்சு ஊதுனானா, உண்மையை சொல்லி சொல்கிறப்ப அந்த பிடிக்கு அது ஞாபகமும் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உண்மையை சொல்கிறா, நேற்று கிஸ் பண்ணியா, கிஸ் பண்ணியா கேட்குறப்ப அவள் எதுவுமே சொல்லாமல் கார் விட்டுட்டே இருக்கான். இவன் கடுப்பாய் சப்பு சப்புன்னு நம்ம ஹீரோ கணத்தை அரைஞ்சிட்ருக்கான். டேய் இது வரைக்கும் நாங்கள் கூட லிப்டு லிப்டு கிஸ் கொடுத்ததில்லடா, நீ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டவே சப்பு சப்பு நடிச்சிட்டு இருக்கான். இதனால் நம்ம ஹீரோ கடுப்பாயி உடத்தை வண்டி போட்டு திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோவை பார்த்து நான் கல் விட்டுருது, சரி உனக்கான காசு தானே வேணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனுப்புறேன்னு இவ்வளோ ஃபோன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஹீரோன்னு மட்டும்
மட்டும் தனியாக அந்த காலில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த கிஸ் கொடுத்துருப்பானேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இருக்குது. அதனால் ஹீரோ பார்த்து மெதுவாக, அன்றைக்கி என்னாச்சு, நீ எனக்கு வாய் மேலே வாயை வச்சு ஊதிய காப்பாற்றுன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சிலையை கொடுக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு அங்கே தூங்கிட்டு இருந்தப்ப பக்கத்தில் ஒரு புத்தர் சிலை வந்துருக்கும்ல, அதை நம்ம ஹீரோ எட்டு வந்திருப்பான். அதை பார்த்தா அந்த பொண்ணு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள், நான் கூட வீட்டோட கிளம்புறப்ப இது எட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன், நீ எனக்கு எட்டு வந்திருக்கேன்னு அவளை எட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற அந்த பணக்காரனுக்கு செம்ம கடுப்பாது. ஒரு பெரிய பைப் எடுத்து நம்ம ஹீரோ மண்ணில் பட்டுன்னு நினச்சிட்றான். ஸோ நம்ம ஹீரோ அங்கேயே மயக்கமுடிக்கு எழுந்துடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த போலீஸில் நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த போலீஸ்க்கு நம்ம ஹீரோ மண் செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா ராணுவத்தையும் போலீஸையும் தாண்டி தான் இவர் ரெண்டு நாடுக்கு மாற்றி மாற்றி போயிட்டு வந்திருக்கான். உண்மையை சொல்கிறா, நீ யார், உன் பேர் தான் என்ன, நீ நார்த் கொரியா சேர்ந்தவனா சவுத் கொரியா சேர்ந்தவனா சொல்கிறா சொல்கிறான்னு அவன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பிரைட்னஸில் குட்டி வச்சு லைட்டை கண்ணு காமிச்சிட்டு இருக்காங்க. மறையாக சொல்கிறியா இல்லையா, இன்னும் இந்த லைட்டை கொஞ்ச நேரம் வச்சுருந்தா கூட உன் கண் கலர் பிளைண்ட் ஆயிரும். சொல்கிறா சொல்கிறா கேட்குறப்ப நான் மாரி எதுவுமே சொல்ல முடிக்கிறான். அவன் பாட்டு அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோ அடிச்சுடுச்சு அந்த போலீஸ்க்கு வெறுத்து போயிடுது. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பணக்கார வீட்டை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தேமித்தி வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு இப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கு. அதனால் அந்த பணக்காரனை பார்த்து நான் அவங்களோட இருக்க மாட்டேன், நான் திரும்ப நார்த் கொரியா போகிறேன், என்னை திரும்ப அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப அந்த பணக்காரன் செம்ம கடுப்பாது. யோ பீச், இன்னும் உனக்கு அவன் நினப்பு தான் இருக்கா, சாவடி சாவடின்னு அந்த பொண்ணு மடல் அடிச்சுட்டு இருக்கான். பட் அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டு அமைதியாக இருக்குது. இந்த பக்கம் அந்த போலீஸ்க்கு என்ன பண்ண தெரில. அந்த ஆய நாட்டில் இந்த ஊர்லேருந்து ஒரு போலீஸ் நார்த் கொரியா போயிருப்பான். பட் அங்கே ராணுவத்திட்ட மாட்டி அவனை சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சால் இந்த போலீஸ்கார மாட்டிடுவாங்க. அதனால் நம்ம ஹீரோ வச்சு அந்த ராணுவ வீரரை காப்பாற்றலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட கேமராவில் செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் ஹீரோட ஃபோட்டோவில் இருக்கும். அப்போ ஹீரோக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கா. இதை வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போன்னு அந்த போலீஸ்காரர் ஹீரோனை பார்க்க போகிறான். அந்த கேமரா காமிச்சு, மேடம் ஹீரோ எங்கள்கிட்ட தான் இருக்கான், இவங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா. பார்த்து அந்த ஃபோட்டோ செம்ம அழகாக இருக்குது. இவ்வளோ ஹீரோ லவ் பண்ணியிருப்பா, இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தா ஹீரோ லவ் பண்ணியிருக்கான்னு தெரியாது. அதனால் ஹீரோவை பார்க்கறதுக்கு இவ அந்த இடத்துக்கு போகிறா. நான் தெரியாதனமும் உங்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ப்ளீஸ் நீ இன்கேஸ் நார்த் கொரியா போறீன்னா என்னையும் கூட்டி போயிரு, நான் இதுக்கடுத்து உங்களோட இருப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஏக்கம் வருது. இப்போ அந்த பணக்காரன் நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாரு அந்த பணக்காரன்கிட்டருந்து நான் உனக்கு அந்த பொண்ணு வாங்கி தரேன், பட் அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணியாகணும், எங்கள் ஆட்களை ஒருத்தன் நார்த் கொரியா மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை மட்டும் காப்பாற்றி கூட்டுவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ செய்யன்னு சொல்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நார்த் கொரியா ராணுவத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா சவுத் கொரியாலேருந்து ஒரு போலீஸ் போயிருப்பால, அவனை பிடிச்சி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் படக்ஸ் கீழே ஒரு கடப்பாறை தொங்க விட்ருப்பாங்க, மேலே கைதை தொங்க விட்டு அவளை பிடிச்சிட்டே இருக்கணும். இன்கேஸ் அவன் கையை கொஞ்சம் விட்டால் கூட அந்த கடப்பாறை படக்ஸில் குத்திடும். அதெல்லாம் அவன் பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் நான் விட்டுனு விட்டுன்னு கத்திட்டுருக்கான். உடனே அந்த ராணுவ வீரர்கள்லாம், உண்மையை சொல்லு, இந்த மிஷனில் யார் யார் இருக்காங்க, நீ எதுக்கு இந்த நாட்டுக்கு வந்த, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ளே புந்து அந்த நார்த் கொரியா போலீஸில் அடித்து போட்டு அந்த சவுத் கொரியா போலீஸை காப்பாற்றி கூட்டி போயிடுறான். இப்போ இந்த போலீஸ் அவனை விடுவான்னு பார்த்துட்டு இருப்போம். பட் போலீஸ் விடாமல் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. ஏண்டா உன்னை அந்த பொண்ணோட சேர்க்கறக்காக நாங்கள் எப்படிலாம் பண்ணோம், உன்னை வச்சு ஒரு ட்ராமா பண்ணோம், உனது ஜெயிலில் தான் போட போகிறோம், எல்லையே கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜெயிலே கடன்னு நம்ம ஹீரோ வண்டியில் ஜெயில் கூட்டி போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் காப்பாற்றப்பட்ட அந்த போலீஸ் பார்த்துட்ருக்கான். இன்கேஸ் ஹீரோ மட்டும் காப்பாற்றலைன்னா அந்த போலீஸ் அங்கே செத்து போயிருப்பான். அதனால் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால் பெரிய போலீஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டுருக்கான். பட் அந்த கடப்பாறை பின்னாடி குத்தி குத்தி அவன் ரொம்ப டேமேஜ் இருக்கும் போல், காலை அகட்டியாக நடந்துகிட்ருக்கான். இவன் இந்த மாதிரி அவன் தான் எனக்கு காப்பாற்றினான், அவன் எனக்காவது வெளியே விட்டு சொல்கிறப்ப டேய் வெளியே விடணுமா, அவன் என்ன பண்ண தெரியுமா, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போயிருக்கான், அவன் ஒரு ஸ்பையர் கூட இருக்கலாம், அதை பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அப்படியா, நான் அவனை காப்பாற்ற திருவேன்னு இவன் அந்த இடத்துக்கு போகிறான். நம்ம ஹீரோ பார்க்குற மாதிரி போய் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பின்ன கொடுக்குறான், அதாவது கை விலங்கு கழட்டுறதுக்காக. நம்ம ஹீரோ அதை வாங்கி வச்சுட்டு அந்த கை விலங்கு மெதுவாக கழட்டிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஒரு நாள் நம்ம ஹீரோவை ஜீப்பில் கூட்டி போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோவே தப்பிச்சு ஒரு மாதிரி செட் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிடுறான். இதை பார்க்குற அந்த போலீஸில் கோவம் வருது. அந்த காப்பாற்றப்பட்ட போலீஸ் அடியோடு நடிச்சு, டேய் ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி ஹீரோ காப்பாற்றுன்னு கேட்குறப்ப அவன் என் வாழ்க்கையை காப்பாற்றினவன், என் வாழ்க்கையை காப்பாற்றினவனை ஜெயிலேருந்து காப்பாற்றக்கூடாதா, அதான் இப்படி பண்ணேன்னு அவன் வேலையவே ரிசர்ன் பண்ணிட்டு போயிடுறான். இதை பார்க்குற அந்த போலீஸை செம்ம கடுப்பாயிருது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வழி தப்பிச்சுட்டான். பட் இப்போ நம்ம ஹீரோ மனசில் ஒரு ஒரு எண்ணம் தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த பணக்காரனை பிடிக்கல, ஒரு வேண்டா விருப்பாக தான் அந்த பணக்காரனோட இருக்கா. ஸோ நம்ம தான் இந்த பொண்ணை கூட்டி வந்தோம். ஸோ நம்மளும் இந்த பொண்ணை அவள் ஊரில் சேர்த்தணும், இந்த ஒரு நம்ம ஹீரோக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த பணக்காரன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அந்த பணக்காரன் எப்படி இந்த பொண்ணை காப்பாற்றான்னு சொல்லிட்டு இவன் நோட் பண்ணிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு காரில் ஒரு கும்பல் நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ அடிச்சு போலாம் பார்த்துட்ருக்கான். பட் அவங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோ அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேனை நம்ம ஹீரோ தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க.
இவங்க யாருன்னா, இவங்க ஒரு தீவிரவாத அமைப்பு, அதாவது இவங்க நார்த் கொரியா சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக அந்த பணக்காரன் நார்த் கொரியா சேர்ந்தது தானே, பட் இப்போ அவன் சவுத் கொரியாவில் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ நார்த் கொரியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சவுத் கொரியாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் அந்த பணக்காரன் கொலை பண்ணுறது தான் இந்த தீவிரவாத அமைப்பு இருக்குது. பட் அந்த பணக்காரனை இவங்களால் நெருங்கிருக்க முடியாது. அதனால தான் ஹீரோ கடத்தி நான் வீர சித்திரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் காலில் ஒரு மிஷினை மாட்டி விட்டு அவன் காலை போட்டு நெரிச்சிட்டு இருக்காங்க. பட் அப்போது நம்ம ஹீரோ ஒரு வாய் திறக்க முடிக்கிறான். சொல்லு, நீ நம்மளால அவங்க ஆளா, நீ நம்ம நாட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லை அவங்களால ஹெல்ப் பண்ண போறியா? அவன் எங்கே வரும் க்ளூ சொல்லி சொல்கிறப்ப நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல முடிக்கிறான். ஓ அப்படியா, இன்றைக்கி அந்த ஆள் ஒரு இடத்து காரில் போகிறான், நாங்கள் வழி மறைச்சி அவனை கொல்ல போகிறோம். இன்கேஸ் ஓ ஹெல்ப் இல்லாமல் அவனை கொல்ல பண்ணணும்னா நீ செத்தடா, உன்னை கொன்னே தீர்வோன்னு இந்த தீவிரவாதிகள் அங்கே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அதனால அந்த பணக்காரன் அவள் லவர் கூப்பிட்டு காரில் போயிட்டுருக்கான். இங்கே வழி மறைச்சி அந்த டிரைவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த பணக்காரன் மட்டும் தப்பிச்ச போதுன்னு அங்கேருந்து ஒழிய போயிடுறான். பட் அந்த பொண்ணு மட்டும் அங்கேயே சிக்கிக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு ரூமுக்கே அந்த பொண்ணை கூட்டி வராங்க. அந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அந்த தீவிரவாதி தலைவனும் ஆட்களை பார்த்து, ஏண்டா அந்த பணக்கார கடை சொன்னால் அவள் அவரை கட்டு வந்துருக்கீங்களே, ஏன்டா தேவலாம் இவ்வளோ கூட்டி வந்தீங்க, பெருசாக கொண்டுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தள்ளு கண்ணை வச்சுட்ருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாகி ஆன் கத்த ஆரம்பிச்சிட்றான். இது வரைக்கும் படம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டான். இப்போ தான் நம்ம ஹீரோ கத்தவே ஆரம்பிக்கிறான். பாரா, நான் கூட ரூமே நினச்சனே, உனக்கு பேசக்கூட வருமா? ஏன் அப்படி கத்துனே கேட்குறப்ப நம்ம ஹீரோ உரமாக தெரில. உட்றா, அவளை கொண்டு நான் உனக்கு கொண்டுருவேன், உட்றா உரன்னு கத்துறப்ப இதை பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவள் ஓடி வந்து நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுக்குறா. ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தீவிரவாதத்தில்னு கடுப்பாயிடுது. ஏண்டா இங்கே நம்ம இவ்வளோ சிங்கிள்ஸ் இருக்கோம், நான் மட்டும் கிஸ் அடிச்சிருக்காங்களா? டே லிஃப்ட் லிஃப்ட் எடுங்கடா, இல்லை ஷூட் பண்ணுறேன் சொல்கிறப்ப அவங்க நிற்கிற மாதிரி தெரில. ஒருத்தவங்க கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் கடுப்பாய் பக்கத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் எதுவும் பயப்படாமல் அவங்க கூட கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, வேறு வழி இல்லை, இவங்களை அந்த ஆளை கடத்தணுன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஆஃபர் தராங்க, எங்களுக்கு தேவையில்லாத பணக்காரன் சாகடிக்கணும். ஸோ எங்களுக்கு பதிலாக நீ அந்த பணக்காரன் சாகடிச்சிரு, நாங்கள் இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுறோம், நீ இங்கே ரிலீஸ் ஆகிப்பார், ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறனா கூட ஒன்றா வாழ்ந்துக்கோங்க, எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி பண்ணிடலாம் சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதுக்கு செய்யணும்னு சொல்கிறான். இப்போ அந்த பணக்காரன் கொள்றதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறான். பட் அந்த பணக்கார வீட்டில் செக்யூரிட்டியில் இருப்பாங்களே, பட் எல்லோரும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ ஒரு வேளை அந்த பணக்காரனை பார்க்க அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த பணக்காரன் ஹீரோ பார்த்தா தெரிஞ்சு போயிருது இவன் குழப்பம்லாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, என்னை சுட்டு கொண்டுரு, சாகிறதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்கேஸ் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நான் கூட சாரி கேட்டால் சொல்லிடு. இப்போ நான் ஷூட் பண்ணி சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கன் எடுத்து அந்த பணக்காரன் ஷூட் பண்ண பார்த்துட்ருக்கான். இதோட இது கட் ஆயிடுது. இப்போடய கட் பண்ணால் தீவிரவாதிகள் காமிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோனை பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கான். பார்த்தா கூடவே அந்த பணக்காரனை கூட்டி வரான். டேய், நாங்கள் என்ன சொன்னோம், அவனை குழப்பணான்னு சொன்னோம், இங்கே என்ன கூட்டதுன்னு கேட்குறப்ப இல்லை அவர் கடைசி அந்த பொண்ணை பார்க்கணுமா, அதான் கூட்டதுன்னு சொல்கிறப்ப இந்த பணக்காரனும் நம்ம ஹீரோனை பார்க்குறான். சாரிம்மா, நீ பெசம் ஊரில் இருந்திருக்கலாம், உன்னை கூட்டி நான் தப்புப்பட்டு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி அவன் கழுத்து நெரிச்சு அங்கேயே சாகடிச்சிட்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ தேம்பிச்சு வழுதுட்டு இருக்கா. என்னதான் அவளுக்கு அந்த பணக்காரனை பிடிக்கணும்னா கூட ஒரு காலத்தை அவள் லவ் பண்ணி வந்திருப்பா, இப்போ தான் கண்ணுடைய சாக நினச்சி அவள் தேம்பிச்சு வழுதுட்டு இருக்கா. இங்கே தான் தீவிரவாதிக்க ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோட வயத்தை ஷூட் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் கடத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நறுரோட்டம் ரத்த கட்டு நின்றுட்டு இருக்கான். பட் எப்படி தட்டு தட்டு மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அந்த பணக்கார வீட்டில் போலீஸ் வந்துருப்பாங்களே, அவங்கள வேக வேகமாக அந்த பணக்காரனை காப்பாற்ற வந்துட்டுருக்காங்க. பார்த்தா நறு ரோட்டில் அந்த பணக்காரன் சுற்றி போயிருக்கான். ஸோ அந்த போலீஸ்காரங்க செம்ம கடுப்பாயிருது. இப்போ நம்ம ஹீரோ தட்டு தடு மாதிரி அவனை ரூமில் வச்சு அடிச்சிருந்துருப்பாங்களே, அந்த ரூமுக்கு போகிறான். அவன் வயிற்றுல இருக்கிற புள்ளட்ட அவனை எடுத்து அவன் வயிற்ற கட்டிலாம் போட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலை இருக்குது. நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங் கொடுத்துருப்பால, அவள் போகிறப்ப அந்த இடத்துல அழைச்சிட்டு போயிருப்பா. ஸோ அதை நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட ஞாபகத்தை எடுத்து வச்சுக்கிறான். இப்போ உனக்கு வயிற்றுல புல்லட் அடிபட்டுருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி இவர் ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இங்கே எப்படி கட் பண்ணால் அந்த தீவிரவாதி கும்பலாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்ம வந்தால முடிஞ்சிருச்சு, இதுக்கடுத்து நம்ம ஹாப்பியாக நம்ம வடகொரியா போகிறோம்னு சொல்கிறப்ப கூட இருக்கிற ஒருத்தன், பாஸ் அதான் அந்த தலைவரை கொண்டோம்ல, அப்போதுக்கு அந்த பொண்ணை கூட்டி போகிறோம், இவ்வளோ எங்கேயும் விட்டு போகலான்னு கேட்குறப்ப, டேய் நீனை முட்டாளடா, நான் இந்த ஊரை ஒரு டைமண்ட் ஆட்டி போட்டிருக்கேன், அந்த டைமண்டை கடத்திட்டு போகிறக்கு ஒரு ஆள் வேணாமா, இந்த நீ வேணா டைமண்டை சாப்பிடு, இப்போ வயிற்றுல போட்டு நான் அவனை கூட்டி போகிறேன் சாப்பிடன்னு கேட்குறப்ப, இல்லை பாஸ் எனக்கு வேணாம், அந்த பொண்ணே கொடுக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணை வற்புறுத்தி அந்த டைமண்ட் முழுங்க வச்சுறாங்க. இப்போ அந்த டைமண்ட் நெக்லஸ் அவள் வயிற்றுல இருக்குது. ஸோ இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியால படம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு தவிச்சோலம் பார்த்துட்டு இருக்கா. இவங்களும் துர துர தொத்துறாங்க. அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கா. பார்த்த கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. இவ மேலே உச்சில மாட்டிட்டு இருக்கா. பாப்பா மரியாதை வந்துரு, இல்லை கீழே செத்து போயிருன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு வழி தெரில.
நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னால் தான் இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, என்னால் தான் ஒருத்தர் செத்து போனார், அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் வாழ முடியாது, நான் சாக போகிறேன்னு அவன் அந்த மலையிலேருந்து கீழே குச்சிட்றா. சாத்தில் அடிபட்டு அவள் போனால் அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதை பார்த்து அந்த ஆட்களை மிரண்டு போகிறாங்க. உடனே அந்த பாஸை பார்த்து, பாஸ் அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, இப்போ என்ன பண்ண கேட்குறப்ப, டே முட்டாள் அந்த பணத்தை அப்படியே ஓட்டிங்க, அந்த பணத்தை தூக்குங்கடா, அவள் வயிற்ற கிழிச்சு அவள் வயிற்றுக்கு டைமண்ட் நெக்லஸ் விடுங்க போங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் வயிற்றுக்கு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ உடனே அந்த பொண்ணை பார்க்கணும்னு இவன் அந்த இடத்துக்கு போகிறான். பட் இவன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட வயிற்றுலாம் கிழிச்சு அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இவனும் மெதுவாக அந்த வயல் நோக்கி நடந்து போயிட்டுருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட செப்பல் அங்கே இருக்குது, அந்த அயனத்தில் ஒரு இடத்துல நம்ம ஏன் செத்து பணமாக இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ தேமித்தையும் அழுதுகிட்ருக்கான். கடைசி வரைக்கும் நம்மளால் நம்ம ஹீரோனை காப்பாற்ற முடியலன்னு அவன் தேமித்தையும் அழுதுகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஆளுக்கு நெக்லஸ் எடுத்துகிட்டு அவன் பாஸ்ட்டை போகிறாங்க. சரி இந்த பொண்ணு செத்து போனால் என்ன, நைட்டு ஏதோ ஒரு பிளாஸ்டர் கூடுவோம், அவங்கள மஜா பண்ணிட்டு அவரோட பிளாஸ்டர் கரெக்ட் பண்ணுவோம், அதிகத்திலையும் வயிற்றில் போட்டு அதை நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோம், வாங்கன்னு சொல்லி எல்லாம் சரக்கு அடிக்க போகிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு கேம் விளாட போகிறான். இவன் இந்த மாதிரி ஆனது காரணமே சவுத் கொரியாவில் இருக்கிற போலீஸும் நார்த் கொரியாவில் இருக்கிற தீவிரவாத அமைப்பு தான். சில ரெண்டு பேரும் மாட்டி ஒன்றுன்னு ரெண்டு பேரும் கடத்த ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கேங்லேருந்து ஒவ்வொருத்தர் கடத்தி கடத்தி ஒரு ரூமில் போட்டு போயிடுறான். இப்போ போலீஸும் தீவிரவாதி ஒரே ரூமில் இருக்காங்க. டேய் நீ தீவிரவாத பையன் தானே, நீ தானே அந்த பாஸை கொலை பண்ண, இவனை ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாத்திரையில் அடிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இன்னும் அதை விறுவிறு பார்க்குற மாதிரி கீழே ரெண்டு கண்ணை போட்டு விடுறான். ஒரு கேங் ஒரு கண்ணையும் இன்னொரு கேங் இன்னொரு கண்ணையும் எடுத்துருது. சில ரெண்டு பேரும் மாற்றி ஷூட் பண்ணி எல்லோரும் சுற்றி போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்குது. இப்படி கட் பண்ணால் சில நாட்கள் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோக்கிட்ட இருக்கிறது அந்த புத்தர் சிலை மட்டும்தான். அதை அந்த பொண்ணோட ஞாபகத்தும் வச்சுட்ருக்கான். இதுக்கடுத்து வழக்கம் போல் மக்கள் நிறைய குறையில எழுதி போடுவாங்களே அந்த இடத்துலன்னு பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒரு தாத்தா நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துட்டுருப்பார். அவர் அந்த எல்லைக்கிட்ட வந்து, ப்ளீஸ் என்னை விடுங்கடா, நான் அந்த பக்கமாவது போகிறேன், என் பொண்ணு பிள்ளைலாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு, என்னை விடுங்கடா விடுங்கடான்னு அவர் கத்திட்டுருக்காரு. அப்போ செக்யூரிட்டியில் வந்து அந்த தாத்தா அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்டிங்கை அந்த பாட்டிகிட்ட கொடுக்கலான்னு போயிட்டுருக்கான். பட் எப்போவுமே நம்ம ஹீரோ நைட்டு தான் போவான். என் நைட்டு ஈஸியாக தெரியாமல் ராணுவ வீரர்கள் தப்புலாம் போக முடியும். பட் இப்போ பகலே போயாலும் அவன் பகலே வேகமாக ஓடிட்டுருக்கான். நான் ராணுவ வீரர்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த புல்லட்டில் நம்ம ஹீரோ உடனே பட்டுட்டு தான் இருக்குது. பட் எதையும் கண்டுக்காமல் அவன் பாட்டு எப்படி எல்லையை காசு பண்ணி போயிடுறான். ஒரு வேளை அந்த கேசட்டை அந்த பாட்டிகிட்டே கொடுத்துட்றான். பார்த்தா அந்த பாட்டி சாகர் தலைவாயில் இருக்குது. சாகர் கடைசி நேரத்தில் அந்த வீடியோ பார்த்து கண்கிழங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ இன்னொரு வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இப்போ அந்த வீடியோ அவன் தாத்தா கிட்ட கொடுக்கணும். வேகமாக போகணுன்னு திரும்ப அந்த பாரை கிராஸ் பண்ணு அவன் வேகம் ஓடிக்கிட்டுருக்கான். பட் அதுக்குள்ள ராணுவ வீரர்கள்லாம் அவனை சுட்டு கொண்டுறாங்க. ஸோ அந்த ராணுவ எல்லையிலேயே நான் வீர செத்து போயிருக்கான். அப்போ மேலே இருக்கிற வானத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா பறவைகளை ஒன்று சேர்ந்து அந்த எல்லையை கடந்து போயிட்டுருக்கு. இதோட போங்சனுங்கிற இந்த படம் முடியுது. அதாவது மனுஷங்க மட்டும் தான் எல்லையில பிரித்து விட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க, பட் பறவைகளாம் எல்லையில இல்லாமல் அது பாட்டு சந்தோஷம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்தது காரணமே டைரக்டர் கிம்கிடு கூட ரைட்டிங் தான். இன்கேஸ் தலைவர் இந்த படத்தை எடுத்திருந்தாருனா இன்னும் இந்த படம் வேற அளவுக்கு வந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூசி பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் தப்பு நினச்சிக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான ஒரு பிடிச்சிங்க. பை கைஸ்.